ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, என்ன தான் வந்து நம்ம அக்கா விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறதுன்னு யோசித்தாலும், நான் அக்காவும் ஒரு சில விஷயத்தில் அவங்கள பார்த்தா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, விரும்பின வாழ்க்கையை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக, அக்காவும் எவ்வளோ இப்போ 5 இயர்ஸாக வேலை பார்த்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஜுவல்ஸு, அப்புறம் வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்பு, அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க, அதில் வந்து வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே அக்கா தான் வந்து ஓனாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி இதை சொல்கிறது இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் தான் வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம சில சமயத்தில் வந்து நம்மளால் வந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு விஷயம். அதனால் நான் வந்து என்ன யோசித்தேன்னா, அம்மா அப்பா கிட்டே எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்க, பண்ணலை அது இருக்கப்போ அவங்கக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னோடனே நான் வந்து சரி போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, அப்பா இன்னும் வரல, அவர் எங்கேயும் வெளியில் போயிருந்தார். சரி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அக்காவோட லவ் விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா வரஜி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்கம்மா, என்ன விஷயம் அப்படின்னோடனே, நான் அக்காவோட டைரியை நேற்று தான் எடுத்து படித்தேன். அவள் ரூமில் இருந்த அந்த டைரி வந்து அவள் எப்போதுமே உனக்கே தெரியும் எல்லா விஷயத்தையுமே எழுதி வச்சுருப்பாள். அவள் வந்து எப்போதும் பாஸ்வேர்ட் போட்டு அந்த லாக்கரில் தான் வச்சுருப்பாள். அன்றைக்கி வந்து பாஸ்வேர்ட் போடாமல் ஓப்பன்லேயே வச்சுட்டு போயிட்டேன். நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக பார்த்தப்ப தான் அந்த டைரி வந்து ஒரு 4 இயர்ஸாக அவள் எழுதி வச்சுருந்தேன், அந்த பழைய டைரியோட இது இருந்துச்சு. அப்போ தான் அந்த பையனை மீட் பண்ணது, எல்லா விஷயங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அம்மா அப்பா இல்லாதனால அவங்க மேலே ஒரு தனி பாசம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவள் வந்து எழுதி வச்சுருந்ததெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு தான் எனக்கு வந்து என்ன, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, சரி பையனுக்கு நான் அப்போ அந்த டைரி அந்த வரிகளை படித்தப்போ எனக்குள்ளேயே வந்து ஒரு கஷ்டம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம பொண்ணு வந்து ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லாமல் ஒரு நல்ல ஃபேமிலி அந்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் அவளோட ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. ஏன்னா அவருக்கு யாரும் இல்லாததுனால நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலியாக வந்து இது பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், சரி ஓகே, நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இதில் எல்லாம் இது பண்ணக்கூடாது. நான் நைட்டே வந்து அப்பா கிட்டே அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேன். அவர் வந்து பையன் நம்ம போய் பார்ப்போம், ஃபேமிலி இதெல்லாம் பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பேசிவிட்டு இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்காக நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்ம இது பண்ண முடியாது. அவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம், நம்ம ஒன்றும் பையன் வந்து ஒரு நல்ல பையனுக்கு தானே நம்ம பொண்ணை கொடுக்குறோம், அந்த பையன் கண்டிப்பாக நல்லா வந்து நான் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கலாம், நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு நீ இது பண்ணிக்கிட்டுருக்காத, நம்ம பொண்ணோட லைஃப் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படிங்கிறப்போ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்க அந்தளவுக்கு அப்படின்னோடனே நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ இந்த அளவுக்கு அக்கா வாழ்க்கையை வந்து நீங்கள் யோசிச்சிருந்த அளவுக்கு இது பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கும் அதுதான் தோணுது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைங்களோட ஒரு சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம், அதை தாண்டி நம்மளுக்கு எந்த விஷயமும் வந்து ஒரு முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து உங்களுக்காக தான், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான் தவிர எங்களோட ஒரு ஈகோவோ அது வந்து வந்து வாழ்க்கையில் எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது, அது புரிஞ்சுக்கோ நல்லா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு இது வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளே அந்த பையன் வீட்டில் போயிட்டு பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னோடனே நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த பையன் நம்பரு, நீங்கள் பேசுங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அந்த அவங்களோட அக்காவோட அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு அவங்க தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வேணாம் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து சர்ப்ரைஸாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அக்காவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அம்மா சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது, அவங்க பேசுகிறத பேசிகிட்டு இருக்கணும், அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கா அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டோம். ஓரளவு சொந்தக்காரவங்களாம் வந்து வேணாம் அப்படி இப்படின்னாட்டு வராமல் இருந்தாங்க. ஒரு சில பேர் சந்தோஷமாக வந்தாங்க.